கால்நடைகளை வளர்ப்போம் விவசாயத்தை காப்போம். நீங்க பாக்குறது மக்கள் மருத்துவ மலையில தொலைக்காட்சி இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளந்தமிழன் இப்ராஹிம் பேசுறேன். என்னுடைய பழைய வீடியோ புதிய வீடியோ ரெண்டு முதல் முறையா பாக்குறோம். கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்துல சப்ஸ்கிரைப் பட்டன் நடத்துங்க. இப்ப நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கிட்னிக்கல் அதாவது சிறுநீரக கல்ல வீட்டிலேயே கரைக்கிறது எப்படி. நான் நிறைய பதிவுகள் போட்டிருக்கேன், அது இல்லாமல் கிட்னிகளை கரைக்கிறதுக்கு மூலிகை மருந்து விற்பனை பண்ணிட்டு இருக்கேன். ஆனாலும் சிறந்த ஒரு இன்னொரு மூலிகை குறிப்போன்னு சொல்கிறேன் வீட்டிலேயே பண்ணுற மாதிரி. கிட்னி ஸ்டோன் எவ்வளோ நாள் இருந்தாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். எப்படின்னா, அருகம்புல் ஒரு பிடி எடுத்துக்கணும், வெள்ளை மிளகுன்னு சொல்லுவாங்க அது ஒரு நாலஞ்சு மிளகு எடுத்து வச்சுக்கணும், பசு வெண்ணெய், பசுவோட வெண்ணெய் இருக்கு இல்லையா பசுமாட்டு வெண்ணெய், அதை எடுத்து கொஞ்சம் வச்சுக்கணும். இதுதான் டெய்லி நீங்கள் செய்ய வேண்டியது. காலையில் ஒரு கால் லிட்டர் தண்ணியில் ஒரு 250 ml தண்ணியில் ஒரு பிடி அருகம்புல்லை நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். ஒரு கால் லிட்டர் ஒரு 200 ml ஆகிற அளவுக்கு அதை கொதிக்க வச்சிடணும். கொஞ்சம் லைட்டாக சுண்டுற அளவுக்கு நல்லா கொதி வர வரைக்கும் ஃபுல் அடுப்பில் வைக்கணும். அப்புறம் சிம்மரில் வச்சு ஒரு 200 ml ஆக்கிடணும். இது அந்த அருகம்புல்லை செய்ய வேண்டியது. இது அந்த நீங்கள் முடிக்கிற டைமுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த முடிக்க போகிற நேரத்தில் சுண்டுற நேரத்தில் வெள்ளை மிளகு 4-5 சொன்னல அதனால் நசுக்கி அதையும் போட்டு கடைசியாக அதோட ஆஃப் பண்ணிடணும். இதை வடிகட்டி எடுத்துக்கணும். இதை வடிகட்டி எடுத்துக்கிட்டு இதில் ஒரு ஸ்பூன் வெண்ணெய், பசு வெண்ணெயை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வெறும் வயிற்றில் குடிச்சிடணும். ஒரு 100-150 ml வரும், ஏறக்குறைய ஒரு கிளாஸ் அளவுக்கு வரும். அப்படியே வெறும் வயிற்றில் குடிச்சிடணும். குடிச்சிட்டு 2 km நடக்கணும் நல்லா. இது மாதிரி ஒரு வாரத்துக்கு நீங்கள் செய்யணும். இதிலே நிறைய பேருக்கு கல் வந்துடும். கொஞ்சம் கல் பெருசாக இருந்தால் ஒரு 10 நாள் செய்யணும், விடாமல் செய்யணும். நடுவில் விட்டு விட்டு செய்யக்கூடாது. சார் நடுவில் ஒரு கல்யாணத்துக்காக போயிருந்தேன் சார், இல்லை சார் ஒரு காது குத்து ஒன்று அதுக்காக போயிட்டு வந்தேன், 2 நாள் கொஞ்சம் விருந்து கொஞ்சம் ஓவராக போயிருச்சு சார் அப்படிலாம் சொல்லக்கூடாது. செஞ்சால் ரெகுலராக செஞ்சிடணும். அருமையான வீட்டு வைத்தியம், எந்த சைட் எஃபெக்ட்டும் கிடையாது. அருகம்புல்லு, வெள்ளை மிளகு, பசுவோட வெண்ணெய், இவ்வளோதான் விஷயம். இதனால் நிறைய பேருக்கு ரிசல்ட் வந்திருக்கு. இதை மட்டும் பண்ணுறவங்களுக்கு வாழ்நாளில் அந்த கிட்னி ஸ்டோன் பற்றி பயமே வேண்டாம். ரொம்ப பிரச்சனை உள்ளவங்க வேணால் சொல்லுங்கள், நான் மூலிகை மருந்து தரேன். ஆனால் ஆங்கில மருத்துவத்தில் நீங்கள் கிட்னி ஸ்டோன் எடுக்க போனீங்கன்னா சில நேரங்களில் ஆபத்தில் முடிஞ்சிடும். கிட்னி ரொம்ப சென்சிட்டிவான, ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு உறுப்பு. அதில் போய் கை வச்சிட்டோம்னா உடம்பு டோட்டலாக டேமேஜ் ஆகிடும். அப்போ எப்படி சார் கிட்னியை வந்து எதுவும் வராமல் பராமரிக்கிறதுனா, தாகம் வரும்போது தண்ணி குடித்தா போதும், அவ்வளோதான் விஷயம். தாகம் வரும்போது தண்ணி குடிக்கணும். தண்ணி ஓவராகவும் குடிக்கக்கூடாது, குடிக்காமல் இருந்துடக்கூடாது. தாகம் வந்தால் தண்ணி குடிக்கணும், இவ்வளோ தான் விஷயம் சரிங்களா. அப்படி இல்லைன்னா நீர்க்காய்கள் சேர்த்துக்கிட்டே வரணும். எது, சுரைக்காய், பூசணிக்காய், புடலங்காய், பீக்கங்காய், உள்ள ஹாலோ ஒர்க்கில் ஓட்டையா, இந்த மாதிரி காய்கள் எடுத்துக்கணும், அவ்வளோதான் விஷயம். இது மதியத்தில் நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னாலே கிட்னியாக பராமரிக்கலாம். ஒருவேளை கல் பிரச்சனை வந்தால் நான் சொன்ன மாதிரி இந்த குறிப்பை பயன்படுத்துங்க. சிறியவர்கள் பெரியவர்கள் எல்லாருமே பயன்படுத்தலாம். சார் குழந்தைங்க பயன்படுத்தலாமா சார், சார் பெண்களுக்கு இப்போலாம் கேட்காதீங்க. மூலிகை மருந்து எல்லாருமே பயன்படுத்தலாம், பயப்படாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புறேன். கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள்.